அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் ஆலோசனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம் ஆலோசனை செய்தது போல வேறு எவரும் தம் தோழர்களிடம் ஆலோசனை செய்ய நான் கண்டதில்லை என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்ற இந்த செய்தி முஸ்னது என்ற நூலிலே 1682 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகல காரியங்களிலேயும் ஆலோசனை செய்யுங்கள் என்று வேதமறை குர்ஆன் குறிப்பிடுகின்ற அந்த செய்தி சூரத் ஆல் இம்ரான் வசனம் 159 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவால் எண்ணற்ற ஞானங்களை கொடுக்கப்பட்டவர்கள். இருந்தபோதிலும் தங்களுடைய காரியங்களில் அவர்கள் பெரும்பாலும் ஆலோசனை செய்து தீர்க்கமான முடிவெடுத்துக் கொள்வார்கள். உலகத்தில் மற்ற உயிரினங்களை விட மனிதனுக்கு அல்லாஹு தாலா அறிவை விசாலமாக வழங்கியிருக்கிறான். ஆனால் மனிதனது அறிவு நல்லதையும் தீயதையும் தனித்தனியே பிரித்து காட்டினாலும் சில சமயங்களில் மனிதன் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு மாற்று வழிகளில் தீய பாதைகளில் செல்வதற்குண்டான சாத்திய கூறுகள் உண்டு. அதனால் மனிதனை நல்வழிப்படுத்தவும் மனிதனை சரி செய்யவும் பிறருடைய உபதேசங்களும் ஆலோசனைகளும் மனிதனுக்கு தேவைப்படுகிறது. இவற்றை கவனத்தில் கொண்டுதான் இஸ்லாமிய மார்க்கம் ஆலோசனை என்ற அருமையான திட்டத்தை அடையாளம் காட்டியிருக்கிறது. சில சமயங்களில் சிக்கலான சந்தர்ப்பங்களும் தீர்வு காண முடியாத பிரச்சனைகளும் மனித வாழ்க்கையிலே நிகழ்வது உண்டு. அந்த சிக்கலிலே இருந்தும் அந்த பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவருவதற்கு வழி தெரியாமல் தவிக்கின்ற போது நம்மை படைத்த ரட்சகன் நமக்கு நெருக்கமானவர்களிடத்திலே ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு அந்த சிக்கலிலே இருந்து நம்மை விடுவிப்பதற்குண்டான அறிவுரையை எடுத்து சொல்கிறான். அந்த நேரத்தில் வயது அறிவு அனுபவம் என்று பாராமல் நல்ல ஆலோசனைகளை யார் வழங்கினாலும் அதை ஏற்று நாம் செயல்பட வேண்டும். தாய் தந்தை இருவரும் மனம் இணங்கி ஆலோசித்து பால்குடியை நிறுத்த விரும்பினால் அவர்கள் இருவர் மீதும் எந்த குற்றமும் இல்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 233 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும், அதாவது கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு உண்டான பால் குடிப்பாட்டுகின்ற அந்த விஷயம் எந்தளவுக்கு முக்கியமானது என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகிறது. அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய விஷயத்திலேயும் நீங்கள் ஒருவருக்கொருவர் மனம் இணங்கி ஆலோசித்து அந்த பால்குடி விஷயத்திலே நடந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் வழிகாட்டி தருகிறது. குழந்தையின் பால்குடியை நிறுத்துவது போன்ற சின்னஞ்சிறிய விஷயங்களில் கூட ஆலோசனை மிக முக்கியமானது என்பதை குர்ஆன் மிக தெளிவாக எடுத்து சொல்கின்றது. இப்படி ஆலோசனை அவசியம் என்று கூறி அதை வலியுறுத்திய இஸ்லாமிய மார்க்கம் அதற்கென்று வழிமுறைகளை கற்றுத்தருகிறது. தகுதியானவர்களிடத்திலே தான் ஆலோசனை தேட வேண்டும். மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மருத்துவரிடத்திலே தான் ஆலோசனை பெற வேண்டும். இப்படி எந்த துறை சார்ந்த விஷயங்களிலே ஆலோசனை தேவையோ அந்த துறை சார்ந்தவர்களிடத்திலே தான் அதை கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா பிரச்சனைகளிலிருந்தும் சிக்கல்களிலே இருந்தும் வெளிப்படுவதற்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கக்கூடிய நல்லோர்களை நமக்கு காட்டித் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.